ராணிக்கு என் ஹஸ்பண்ட் டெய்லி சண்டை போடுறாருக்கா. சாப்பாடு டேஸ்டாவே இல்லை, குழம்பு மொத்தமே சரியில்லைன்றாருக்கா. சரிடி, உனக்கு சமையல் சரியா வரலனே, நீ இப்ப கிளாஸுக்கு வந்திருக்க, என்ன ஏன் சேர்த்து கூட்டிட்டு வந்த? ஏக்கா, என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவே இல்லைன்னு சொன்னதே உங்க வீட்டுல இருந்து வாங்கிட்டு போன குழம்பு தான். எனக்கு சமைக்க வரவில்லை, சமையல் கத்துக்கிட வந்திருக்கீங்க. எல்லாரும் என்ன பார்த்து ஒரு தடவை செஃப் சின்ன பொண்ணு சொல்லுங்க. ரசம் கூட ஒழுங்கா வைக்க தெரியாது, என்ன பார்த்து செஃப்னு கூப்பிடும் போது அப்படியே ஜிவ்னு இருக்கு. எல்லாரும் நான் பேசுறத நல்ல கவனிங்க. இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த பொறுப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சரி சின்ன பொண்ணே, எதை சொல்ல போற நீ அதை சொல்லு. ஏக்கா, இந்த பாட்டு தாங்க சொன்னேன். ஓஹோ, நீ பாடுற பாட்டு தான் கவனிக்க சொன்னியா? அதாகப்பட்டது என்னன்னா, என்ன கைவ தெருவுல ரேகி வைக்கிற மாதிரியே பேசுறா? ஆஹா, நேற்று ரோட்ல நின்று ரேகி வித்தது இன்னும் வாயில ஒட்டிக்கிட்டு அதே மாதிரி பேச்சு வருது. செஃப் சின்ன பொண்ணு மாதிரி பேசணுமே. ஆல் த குக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க, இப்ப நான் உங்களுக்கு முதல்ல ஒரு சிம்பிளான டிஷ் சொல்லி தர போறேன். ஏண்டி அவ இதை பெருசா சொல்லி தருவான்னு சொன்ன, அவ இதை சிம்பிளா சொல்லி தர போறேன்னு சொல்றா? இருங்கா, என்னதான் சொல்லி தரான்னு பாப்போமே. என் புருஷே வாய்க்கு ருசியே சாப்பிட வேண்டாமாக்கா? அப்ப நீ மட்டும் சமையல் கத்துக்கடி, ஏண்டி ஏன் உயிரை வாங்குற? ராணிக்கா எப்படியும் பாதி நாள் நான் உங்க வீட்டுலதான் குழம்பு ஊத்திட்டு போறேன். அப்ப என்ன விட நீங்க தானே நல்லா கத்துக்கணும். அடியே, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்காடி. கேக்க, கிளாஸ் கவனிங்கடா. வாங்க ஸ்டூடண்ட்ஸ், இப்ப நாம கிளாஸ்க்குள்ள போகலாம். சின்ன பொண்ணே, நீ ஒல்லியா இருக்க, சின்ன கிளாஸ்க்குள்ள போயிடுவேன். ராணிக்கு எவ்வளவு குண்டா இருக்கங்க பாத்தியா, அவங்க போய் கிளாஸ்க்குள்ள போவாங்க. ஆமா, இவ மட்டும் ஈக்கி குச்சி மாதிரி இருக்கா, இவ அந்த கிளாஸ்ல குதிச்சுடுவா. ஐயய்ய, இது சமையல் கிளாஸ் மாதிரி இல்லையே, ஏதோ சந்தக்கட மாதிரில இருக்கு. ஆமா, என்ன பார்த்தா கருவாடு விக்கிற மாதிரி இருக்கு, உன்ன பார்த்தா கலெக்டர் மாதிரி இருக்காக்கும். ஐயோ, நசனச கசகசன் பேசிக்கிட்டு இருக்காம என்ன கத்து கொடுக்க போறேன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. யாருக்கு தெரியும், ஏதாவது உன்ன கத்து கொடுக்க வேண்டியதான். எனக்கே ரசம் மட்டும் தான் வைக்க தெரியும், பேசாம அதையே கத்து கொடுத்துருவோம். ஆனா ரசம் வைக்க தான் சொல்லி கொடுக்க போறேன்னு தெரிஞ்சா நம்மள கும்மு கும்முன்னு கும்மிடுவாங்களே. சரி, பேர சொல்லாமலேயே செய்வோம். அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நயன்தாராக்கா. எல்லாரும் என்ன டிஷ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பிப்பாங்க. முதல்ல டிஷ் செய்ய போறோம், அதுக்கப்புறமா தான் பேரே வைக்க போறோம். என்னடி இவ லூஸ் மாதிரி ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கா? ஏக்கா, ஏதாவது முக்கியமான டிஷ்ஷா இருக்கும், 5 ஸ்டார் மெனுவா இருந்தாலும் இருக்கும்க்கா. அடியே, பாப்பாத்தி சொல்ற மாதிரி 5 ஸ்டார் மெனுவுல உள்ள ஐட்டமா இருக்குமா? இருக்கலாம் இருக்கலாம், கவனமா பாத்துக்கணும், அப்பதான் வீட்ல நாமளும் நல்ல பேர் வாங்க முடியும். நல்ல வேளை இன்னையும் கிளாஸ் கூட்டி வந்தடி. இப்ப தெரியுதா இந்த மலைய பேர் யாருன்னு? சரி, ஓவரா பீட்டாத அவ கிளாஸ் நடத்துறத கவனிப்போம். இப்ப நாம ஒரு குண்டால சட்டியை எடுத்துக்கலாம். யாரும் தூக்கிட மாட்டாங்க, அந்த பெஞ்சு கடியில பாரு. குனிஞ்சு வேலை செய்ய கறி வலிச்சு போய்தான் என் மாமியாட்ட சமையல் கிளாஸ் போறேன்ட்டு வந்து சொன்னேன். இங்கேயும் குனிஞ்சே எடுக்க சொல்றாளே, கூறு கட்டவன். அடிய மகேஸ்வரி, கீழே குனிஞ்சு அந்த குண்டால சட்டியை கொஞ்சம் எடுடி. அதான் நீயே சொல்லிட்டல, பண்ணி மாதிரி இருக்கேன், பண்ணியால எப்படி குனிய முடியும்? நீ எடுத்து தாடி எடுத்தாச்சு. சீமாவாரி
என்ன பார்த்தா உனக்கு ஹீமா வாரி மாதிரியா இருக்கு. மிக்ஸி கிரைண்டர் சொல்லிட்டு இருந்தா மூக்களே குத்தி போடுவேன். ஒழுங்கா சின்ன பொண்ணுன்னு சொல்லணும். அடியே சொல்லி கொடுக்க போறே நான் வீட்ட பார்த்து போட்டுமா. இதுக்குதான் இந்த சமையல் தெரிஞ்சவங்கள கிளாஸ்ல சேர்த்துக்கவே கூடாதுன்றது. இப்ப நாம புளி எடுத்துக்கலாம். டைகர் ஐயா டைகர் இல்ல கொய்கர் இல்லமா புளி புளி. எல்லாரும் புளி எடுத்தாச்சா? ஆமா சின்ன பொண்ணு இந்த புளியில கொட்டை இருக்கே. அது பாட்டில ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப நாம இந்த புளிய அந்த குண்டா செட்டிக்குள்ள போட்டுக்கலாம். போட்டாச்சு. என்னடி இவ இந்த புளியில இலை இருக்கு தொளி இருக்கு கொட்டை இருக்கு அப்படியே போட சொல்றா? ஆமா ரணிகா, இது வரைக்கும் நீங்க சமையல் பண்ணும்போது என்ன செய்வீங்க? கொட்டை தொளி அப்புறம் இலை எல்லாம் எடுத்து தான போடுவீங்க? ஆமாடி. எக்க இதான் டிப்ஸா இருக்கும்க்கா, அப்படியே போட்டாதான் ருசியா இருக்கும் நினைக்கீங்க? பேசாம அப்படியே போட்டுருவோம், அவ சொன்ன மாதிரியே செய்வோம். சரியான பைத்தியக்கார கும்பல்ல வந்து சிக்கிட்டேன். சரி சொன்ன மாதிரியே செய்வோம். இப்போ ஒரு ஜக்கல தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை மெதுவாக உள்ளே ஊற்றவும். ரணிகா ரொம்ப தண்ணி ஊத்திராதீங்க, அப்புறம் டேஸ்ட் எல்லாம் போயிடாம. ஏண்டி தண்ணி எல்லாம் அளவா ஊத்தணும் சொல்ற? புளிய கொட்டையோட தொலையோட எவடி போடுவா? ரணிகா ஃபைவ் ஸ்டார் மெனுல போட்டாலும் போடுவாங்க. தண்ணி ஊத்தியாச்சுன்னா புதுச்சேலை கட்டி மாலை போட்ட வேண்டியதான். அப்புறம் தாய்மா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஐயோ சின்ன பொண்ணு, நான் வயசுக்கு வந்த பொண்ணுக்கு தண்ணி ஊத்தினத பத்தி பேசல, புளியில தண்ணி ஊத்த சொன்னல அத சொன்னேன். சாரி சாரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். உனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, நீ என்ன பண்ண போறியான்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குடி. ஐயோ ராணிக்கா, ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுதீங்க? உங்களோட சாப்பாட்டுல ருசியை கூட்ட வேண்டியது ஏன் பொறுப்பு? ஐயோ ருசியை கூட்டுறேன் ருசியை கூட்டுறேன்னு உன் உசுர குறைச்சிட்டு இருக்காளே. ராணிக்கா லெஸ் டென்ஷன் மோர் வொர்க், மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். அடுத்து ஒரு பவுல் சீரகத்தை போடவும். 10 பூண்டை சேர்க்கவும். 10 பல் பூண்டாடி? 10 பல் பூண்டு இல்ல, 10 பூண்டு முழு பூண்டு. நயன்தாரகா, இப்படி ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது. தோழியெல்லாம் ஒரு சொன்ன டைம் வேஸ்ட் ஆயிரும். அதனால தோழியோட சேர்த்து ஊரல்ல தட்டவும். இந்த மூன்றையும் சேர்த்த பிறகு உரலின் உலக்கையை எடுத்து மாங்கு மாங்கு என்று குத்தவும். நல்லா உடைந்து சுக்கு நூறு ஆகும் வரை குத்தவும். ஐயோ உரல் இல்ல, நம்ம உள்ள போட்டோம்ல அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கட்டி எடுக்காம மாங்கு மாங்கு குத்தினா என்ன உண்டி? உரல் தான் உடையும். அதானே சும்மாவ சொன்னாங்க, முன்ன பின்ன செத்தா தானே சுடுவாடு தெரியும்னு. யார் ராணிகா, சாவ போறீங்களா? அடியே உன்ன தாண்டி சொன்னேன், முன்ன பின்ன சமைச்சா தானே உனக்கு சமையல் எப்படின்னு தெரியும். ஐயோ ராணிகா, நான் சொல்லி கொடுக்க போற ஐட்டத்தை பாத்தீங்களோ, அப்படி சாக்கு ஆயிடுவீங்க சாக்கு. அடியே நீ எப்பவும் புளிய தொலியோட போட சொன்னியோ அப்பவே நான் சாக்கு ஆயிட்டேன். டி இனிமேதான் மெயின் ஐட்டமே இருக்கு, இதுக்கே சாக்கானா எப்படி? ராணிகா குறுக்கு பேசி கிளாஸ் எடுக்காதீங்கடா, இதுல சப்போட்டுக ஆளு வேற. ஸ்டூடண்ட்ஸ், இப்போ நாம மாங்கு மாங்கனே இடிச்சு வச்ச ஐட்டத்தை இந்த புளி கரைசலோட அப்படியே அள்ளி போடவும். காரமாதான் இருக்கும். நீங்க புளியில போட்டுட்டீங்கன்னா உங்க கைகளை விட்டு நல்லா கசக்கு கசக்கு என்று கசக்கி இருக்கவும். ஆஹா, இந்த ஒரு வார்த்தை கேட்க என்ன தவம் நான் செய்தேன். ஆமா, யாராச்சும் டவுட் கேப்பீங்களான்னு ஆர்வமா இருந்தேன். ஐயோ டவுட் எல்லாம் கேட்கலே, நமக்கே ஒண்ணும் தெரியாது. இவ டவுட் கிட்ட நம்ம எப்படி கிளியர் பண்றது? என்ன கேள்வியா இருந்தாலும் கேளுங்க, உடனே நான் தீர்த்து வைக்கிறேன். ராணிகா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டா எப்படி சமையல் கிளாஸ் நடத்துறது? எல்லாம் நேரம் நீ எல்லாம் சமையல் கத்து கொடுத்து வந்துட்டல, பின்னா அப்படிதான் கேள்வி கேப்பா?
ஆஹா, ராணிகா என்னைய தாக்குறதுலே குறியா இருக்காங்களே. சரி, இந்த பக்கம் திரும்பப்படாது, அந்த பக்கம் என்ன கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு ஓடியே போயிருவோம். உங்கள் வலது கையை மட்டும் உள்ளே விட்டு நன்றாக கலக்கி எடுக்கவும். அப்படி கையை விடும்போது கிண்டி பாத்தீங்கன்னா உள்ள பூண்டுக்குள்ள தொழி, அப்புறம் புளிக்குள்ள தொழி எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. நோ 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 நோ, அதெல்லாம் வேஸ்ட், அத டஸ்ட்பின்ல போட்டுறலாம். ஏன்டி இவ சொல்லி குடுக்குற பாக்க ரச வைக்கிற மாதிரியே தெரிதுடி. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. வாடி, டைம் வேஸ்ட், பணம் வேஸ்ட், வீட்டுக்கு போலாம். அனிதா, இப்பதான் ரச வைக்கணுமா? ஏன்டி உனக்கு ரசம் கூட வைக்க தெரியாதடி? சும்மா இருங்க அனிதா, தெரிஞ்சா எதுக்கு நான் சமையல் கிளாஸ் வர போறேன்? அப்ப நீ ரசம் வச்சு பழகாதடி. பின்ன என்னக்கா வச்சு பழகுறது? கொஞ்சம் விஷம் வச்சு பழகுடி. விஷமா? அது எதுக்குற அனிதா? இனிமேல் நீ ரசம் வைக்க கத்துக்கிறதுக்கு பதிலா கொஞ்சம் விஷத்தை குடிச்சு செத்துருவி. அங்க என்ன சத்தம்? கடுப்பேத்துறங்க மயிலாடு. என் கிளாஸ்ல அடுப்பு கிட்ட நிக்கிறவங்க கடுப்பாக கூடாது, அப்புறம் இடுப்பு ஒடிஞ்சிரும். எல்லாரும் நான் செய்யறத கவனமா பாருங்க. இப்ப நாம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயை தீக்கி அடுப்பு மேல வச்சு அடுப்பை பத்த வச்சுக்கலாம். ராணி கடீம் தான் பெஸ்ட் டீம், டவுட்டே கேட்க மாட்டேங்குது. உங்களுக்கு அடிக்கடி டவுட் வருது. கேளு, கேட்டு தொலை. அடுப்புல வச்ச கடாயில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். சின்ன பொண்ணு, எனக்கு டவுட்டு. உங்க டீமுக்கு டவுட் வந்துருச்சா? நீ செய்யற டிஷ்க்கு எந்த எண்ணெய் ஊத்தணும்? சின்ன பொண்ணு, நல்ல எண்ணெயா, கடல் எண்ணெயா, காண எண்ணெயா, விளக்கெண்ணெயா? அதுவா, மண்ணெண்ணெய் ஊத்திடி, ஒரே போக்கா போயிடலாம். அடுத்து சமையலே பண்ண வேண்டாம் பாரு. ஓ, மண்ணெண்ணெய் ஊத்தினா நல்லா டேஸ்டா இருக்குமா? ஐயோ ஐயோ, ஒன்னெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்னு பண்ணி இன்னைக்கு கடையை வச்சு வீட்டுல போய் மண்ணெண்ணெய் ஊத்தி பாரு, அப்புறம் சும்மா பிச்சுக்கும். டேஸ்டாக்கா? அடியே, நீ ஊத்தி மட்டும் பாரு, அப்புறம் தெரியும் என்ன பிச்சுக்க போகுதுன்னு. இப்ப நாம இதுல கடுகு போட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் கட் பண்ணி போடணும். கொஞ்சம் கருவேப்பில் போடணும், அதானே? அதேதான் ராணியக்கா. கடைசியா நாம வச்சிருக்க புளிக்கரைசல் அதுல ஊத்தணும். ஒரு முக்கியமான விஷயம், நாம ஊத்தும் போது அதுல சுருன்னு சத்தம் கேட்கணும். சின்ன பொண்ணு, இது நான் ஏற்கனவே செஞ்ச மாதிரி இருக்கே. இது கூட தெரியாதா? இது வேற ஒண்ணும் இல்ல, புளி ரசம். ரொம்ப கேவலமா இருக்குக்கா. என்னையே எனக்கு நினைச்சா ரொம்ப கேவலமா இருக்கு. ஏண்டி இவெல்லாம் கிளாஸ் எடுக்க இவட்ட வந்து படிச்சிட்டேன்னு கேவலமா இருக்கோடி? ராணிக்கு என்னதான் நம்மள பார்த்து காரி ஏச்சு துப்புனாலும், நாம அதை பன்னீர் மாதிரி நினைச்சு தொடச்சி போட்டுட்டு நாளைக்கு தோசை சுடுறதுக்கு எல்லாரும் தோசை மாவு கொண்டு வந்துருங்க. இன்னைக்கு நான் வரட்டா?